குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திராவிட இயக்கத்தின் அடிப்படை அழிவு அல்ல, மற்றவர்களை அழித்து கலவரம் நடத்தி கட்டிடங்களை இடித்து பெயர்களை சிதைத்து நிலைநிறுத்தப்பட்ட ஆரிய வரலாறு அல்ல. அதற்கு எதிராக எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற பக்தி பாடலை, எல்லோரும் வாழ வேண்டும் என்ற கொள்கையை தன்னுடைய அடிப்படை தத்துவமாக கொண்டது திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்களை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுவார்கள், குறிப்பாக தவறாக சொல்லுவார்கள். 1957 அரசியல் சட்டத்தில் ஜாதிகளை பாதுகாக்கிற பிரிவுகள் இருக்கலாமா? இருக்க கூடாது, அவற்றை நீக்க வேண்டும். நீங்கள் நீக்காவிட்டால் நான் அந்த சட்ட பிரிவுகளை கொளுத்துகிற போராட்டத்தை நடத்துவேன் என்று தந்தை பெரியார் அறிவித்தார். அரசியல் சட்டத்தை எரிக்க போறீங்களா என்று எல்லோரும் அலறினார்கள். ஆமாம் என்றார். ஏன்னா ஜாதி இருக்க கூடாது, ஜாதியை அரசியல் சட்டம் பாதுகாக்க கூடாது. அன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருந்த நேரு அவர்கள், யார் இந்த பைத்தியக்கார கிழவர், அவரை இருந்தா இந்தியாவில இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போக சொல்லுங்க என்று பேசினார் நேரு. தந்தை பெரியார் உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக பேசிய கூட்டங்களின் பதிவுகளை வைத்துக் கொண்டு அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கின் தலைப்பே குத்து வெட்டு வழக்கு என்பதுதான். ஏன்னா அதில் தந்தை பெரியார் அவர்கள் அவ்வளவு கோபமாக ஆவேசமாக பேசியிருந்தார். நாம எப்பொழுதுமே பேசியதை மறுக்கிறவர்களும் அல்ல, மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறவர்களும் அல்ல. மேடையில பேசிட்டு கோர்ட்ல வந்து ரகசியமா நான் மன்னிச்சுக்கங்க சாமி என்று கேட்கிற வழக்கம் திராவிட இயக்கத்துக்கு கிடையாது. அந்த நேரத்தில் தந்தை பெரியார் நீதிமன்றத்திலே போய் நிற்கிறார். நீதிபதியை பார்த்து நான் என்ன சொல்லணும் என்று கேட்கிறார். இல்ல உங்க தரப்புல ஒரு பதில் இருக்கும் இல்லையா, நீங்க இந்த குற்றம் செய்தீர்களா இல்லையா என்று கேட்கும் பொழுது தந்தை பெரியார் நீதிமன்றத்தில் நீதிபதியை பார்த்து சொன்னார், இந்த கோர்ட் எப்படிப்பட்ட கோர்ட் என்று எனக்கு தெரியும், அதற்கும் மேலாக இந்தியாவுடைய பிரதமர் நேரு அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், நீதிபதிகளாகிய உங்களையெல்லாம் அழைத்து இப்படி பேசுகிறவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இப்படி ஒரு நாட்டை ஆளுகிற பிரதமரே சொன்ன பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும்? எனவே நான் பேசியதை மறுக்கவில்லை, அதற்கான காரணம் இதுதான், உங்கள் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த சட்டப்படி எவ்வளவு அதிகமான தண்டனையை நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த தண்டனையை கொடுங்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நண்பர்களே, மறந்து விடாதீர்கள், தந்தை பெரியாருடைய பேச்சின் தலைப்பு குத்துவெட்டு வழக்கு என்பது. ஆனால் சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்னால் பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். அந்த அறிக்கை தன்னுடைய இயக்கத்தவர்களுக்கு, தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு அவர் சொன்ன அறிவுரை, நான் இன்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறேன், நான் சிறைச்சாலைக்கு சென்று வரும் வரை தமிழ்நாட்டில் எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாது, குறிப்பாக ஒரு பார்ப்பன ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு சிறு பார்ப்பன குழந்தைக்கோ கூட எந்த துன்பமும் ஊரும் வந்துவிடாமல் கட்டுப்பாடு காக்க வேண்டியது என்னுடைய தொண்டர்களின் கடமை என்று எந்த காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த நேரத்தில் தந்தை பெரியார் வெளியிட்ட அறிக்கை. இன்றைக்கு வரை இப்படி ஒரு தலைவர் அறிவித்தால் அதை மீறி எதிரியின் கண்ணில் ஒரு தூசு கூட விழாத அளவிற்கு இந்த இயக்கம் நடந்து வருகிறது என்பதற்கு அதுதான் அடிப்படை.
ஆனா இதுக்கு நேர்மாறான ஒரு எடுத்துக்காட்டையும் நாம பார்க்க வேண்டும். 2002 குஜராத் மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பம், பல இஸ்லாமிய குடும்பங்கள் அழிக்கப்பட்டன. அதில் ஒரு குடும்பம் அந்த ஊரில் மிக அறிமுகமான நபர்களால், மிக நெருங்கியவர்களால் மிக கடுமையான படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு 8 கொல்லப்படுகிறார்கள். வயிற்றில் 6 குழந்தையோடு இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் பலரால் வன்முறை, பல பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த பெண்ணுடைய 3 குழந்தை காலை பிடித்து தரையிலே அடித்து சிதறடிக்கப்பட்டது. அவளோடு இருந்த இன்னொரு பெண், குழந்தை பிறந்து 3-4 ஒரு பெண், அந்த பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்படுகிறாள், கொலை செய்யப்படுகிறாள். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட அந்த குற்றவாளிகளை அவர்கள் நன்னடைத்திற்கு உரியவர்கள் என்று குஜராத் மாநில அரசு முடிவு செய்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எதிரியாகவே இருந்தாலும் ஒரு சிறு தீங்கு கூட நேரக்கூடாது என்று சொல்லுவது திராவிட தத்துவம். எதிரி வீட்டு பெண்ணாக இருந்தால் ஒரு குழந்தை பெற்ற பெண்ணை கூட பலாத்காரம் செய்து கொல்லலாம் என்பதையும், அப்படி கொன்றவர்கள் விடுதலையானால் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கலாம் என்பதையும் எடுத்துக்கொண்டிருப்பது, செய்து காட்டுவது ஆரிய தத்துவம். நாம் திராவிட தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள், அதனால் மனித நேயம் என்பதற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய வாட்ஸ்ஆப்பில் தலைவர்களை பற்றி செய்திகள் வரும். கக்கனை மறந்து விட்டீர்களா? காமராஜரை மறந்து விட்டீர்களா? ஐயோ, காமராஜரை தோற்கடித்த தமிழ்நாடே என்றெல்லாம் புலம்புகிற செய்தி வரும். அந்த செய்தி உங்கள் வாட்ஸ்ஆப்பில் வந்தால் அதற்கு கீழே ஒரு செய்தியை நீங்கள் போட வேண்டும். ஐயோ, இந்த காமராஜருக்கு அவரை கொலை செய்ய டெல்லியில் நெருப்பு வைத்தார்களே அவர் வீட்டுக்கு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? காமராஜரை தோற்கடித்ததற்காக புலம்பிய வாட்ஸ்ஆப் வரலாற்று ஆசிரியர் அவரை கொல்வதற்கு முயற்சி செய்த RSS கூட்டத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டால் பின்னால் அடித்து ஓடிவிடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் காமராஜரை பாராட்டுவது அல்ல, காமராஜர் மட்டும்தான் இந்த நாட்டின் நல்ல தலைவர் என்று சொல்லுவது. ஆனால் இவர்களையெல்லாம் விட காமராஜரை நன்கு அறிந்த, மதித்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தேர்தலில் திமுக வெல்லும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்கிற துணிவோடு சந்தித்த 1967 தேர்தலில் எல்லா தொகுதிகளுக்கும் வலிமையான வேட்பாளர்களை, நல்ல மக்கள் அறிந்த வேட்பாளர்களை நியமித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பச்சை தமிழர் காமராசருக்கு எதிராக ஒரு கல்லூரி மாணவரை வேட்பாளராக நிறுத்தினார். ஏன்? அவர் பெரிய தலைவர், அவரை தோற்கடித்து விடக் கூடாது, ஆகவே ஒரு மாணவரை வேட்பாளராக போடுவோம். ஆனால் மக்கள் அந்த மாணவரையும் வெற்றி பெற செய்தார்களே தவிர காமராசருக்கு வாக்களிக்கவில்லை. அந்த இடத்தில் இன்றைக்கு வரை அண்ணா அவர்களை பற்றி நடக்காத பல செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் காமராசருக்கு தான் காட்டிய மரியாதையை அண்ணா அவர்கள் வெளிப்படுத்திய அந்த காட்சியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3வதாக கலைஞர் அவர்களுக்கு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு முறை உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லைன்னா பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன? வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்குதான், வாயில வயிற்றுல போறதுதான் மனுஷங்களுடைய இயல்பு. அப்படி அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது, மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். இப்ப எதிரிக்கு ஒரு தீங்கு என்றால் நாம என்ன நினைக்கிறோம்? சேச்சே, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு நோய் வந்தது, ஆனா அது எதிரிக்கு கூட வரக்கூடாது என்பதுதான் நம்ம இயல்பு. ஆனால் கலைஞர்வர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற போது இந்த நாட்டில இருந்த ஒரு மடாதிபதி சொன்னார்,
அவர் எங்களை பத்தி தப்பா பேசினார், நான் பகவானிடம் வேண்டிக் கொண்டேன், பகவான் படுக்க போட்டுட்டார். பகவான் படுக்க போட்டுட்டார் எதுக்கு? ஒரு விமர்சனம் செய்தால் அவர்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுவார்கள், அதனால் கடவுள் அவருக்கு வயிற்று வேதியை கொடுத்தார் என்று பேசிய அந்த மடாதிபதி ஒரு கொலை வழக்கில் முதல் அக்யூஸ்டாக வந்தார். நாடறிந்த காஞ்சிபுரம் கொலை வழக்கு, வெங்கட்ராமன் கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அதே மடாதிபதி சிறைச்சாலையில் இருந்த போது அவருக்கு சில சௌகரியங்கள் வேண்டும் என்றார். அந்த சௌகரியங்களை செய்து கொடுங்கள், அவருக்கு வேண்டிய வசதிகளை கொடுங்கள் என்று முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் உத்தரவு போட்டார். யாருக்கு? நான் இவருக்கு எதிராக கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன், கடவுள்தான் இவருக்கு நோயை கொடுத்தார் என்று சொன்ன ஜெயேந்திர சரஸ்வதி என்கிற சங்கராச்சாரிக்கு சிறைச்சாலையிலே அவர் கேட்கிற வசதிகளை செய்து கொடுங்கள் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர். இன்னைக்கு வாங்க, தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க முதல்வர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் நடக்கிறது. இந்த திட்டம் மக்களுக்கு எப்படி சென்று சேர வேண்டும்? ரெண்டு செயல்கள். ஒன்று கொள்கை வழி திட்டம் என்பது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவது. கிட்டத்தட்ட 1973 இருந்து இந்த போராட்டத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. யாரால்? இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களால். அனைத்து மடாதிபதிகளையும் அழைத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கு உத்தரவுகளை வழங்கிவிட்டார். இன்னைக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது. ஆனால் நண்பர்களே, நாம் நடத்துகிற எந்த போராட்டமும் தமிழ்நாட்டோடு நிற்பதில்லை. நாளைக்கு அயோத்தியில ராமர் சிலையை வைக்க போகிறார் இந்தியாவுடைய பிரதமர். இன்னைக்கு சங்கராச்சாரி சொல்றாரு, நீங்க எப்படிங்க வைக்கலான்னு, ஆனா நாங்க சொல்றோம் பரவாயில்ல சார் வைங்க. ஏன் வைக்க கூடாது? நாம் மோடியின் கொள்கைகளை எதிர்ப்பவர்கள், மோடியின் ஆட்சியிலே நடக்கிற அநீதிகளை எதிர்ப்பவர்கள். ஆனால் அந்த ராமர் சிலையை தொட்டு வைப்பதற்கு மோடி என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள். நாளைக்கு இன்னும் நிறைய சொல்றாங்க, முடிச்சிடுறேன். முக்கியமான செய்தி, 600 வருஷத்துக்கு முன்னாடியே நாளைக்குதான் ராமர் சிலை வைப்பாங்கன்னு எதுலயோ எழுதி வச்சிருக்காங்களாம். அதாவது 600 ஆண்டுக்கு முன்னாடி என்ன எழுதி வச்சாங்க, 600 ஆண்டு கழிச்சு என்ன மாதிரியே கட்டின மனைவியை கைவிட்ட ஒருத்தர் பிரதமராக வருவாரு, நான் மனைவியை காட்டுக்கு அனுப்பின மாதிரி அவரு வீட்லயே வச்சிருக்காரு, அப்படி ஒரு பிரதமர் வந்துதான் என் சிலையை வைக்கணும்னு 600 ஆண்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. சரி, ஆனால் அதற்கு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு. ஒன்னும் பண்ண வேண்டாம் நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள்ல முதல்ல நாடகங்கள் நடக்கும். இன்னைக்கு என்ன நாடகம் நடக்கணும்னா, பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நடக்கணும். மாவீரன் சிவாஜியை நீ பட்டம் சூட்டி கொள்ள கூடாது என்று காகபட்டர் என்கிற சங்கராச்சாரி மாதிரியான ஒருத்தர் என்ன சொன்னார், ஏன் சொன்னார், அதுக்கு சிவாஜி எப்படி துடிச்சார் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நம்மிடம் வீரம் பேசுகிற இந்த சனாதனத்தை நம்புகிறவர்கள். இப்ப தெரிஞ்சுக்கங்க மோடி பக்தர்களே, சனாதனத்தை ஏன் ஒழிக்கணும்? சனாதனத்தை ஒழிக்கணும் என்று தம்பி உதயநிதி அவர்கள் பேசினதுக்காக இன்னைக்கு பீகார்ல ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. ரொம்ப நல்லது, பீகார்ல வந்து இந்த கதையெல்லாம் சொல்லணும். நம்ம கதையே கோர்ட்லதான் நடக்கும். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று தொடங்கிய வரலாறு இல்லையா? அதனால ஏங்க ஒரு பிரதமரே இந்த சிலையை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் தாங்க சனாதனம், அதை தாங்க நாங்க ஒழிக்கணும்னு சொல்றோம். முடிஞ்சதா கதை? நீங்க எங்க சுத்தினாலும் எங்க கொள்கைக்கு தான் வந்து நின்னு ஆகணும், வேற வழி இல்லை என்பதை எடுத்து சொல்லுகிற ஒரு வாய்ப்பு, அது கொள்கை வெற்றி. அடுத்தது, ஒவ்வொரு நேரமும் குழந்தைகள் பசியால் துடிப்பதை மாற்றி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொன்னார்,
கொலைவாளினை எடுடா, மிக கொடியோர் செயல் அறவே. அது மட்டும் இல்ல, எதுக்கு இத செய்யணும்னா, இலையே கதி இல்லையே, உணவில்லையே எனும் எளிமை இனிமேல் இல்லையே எனும் நிலை வர வேண்டும். அப்போ கோயிலில் வைத்து அர்ச்சகராகிற உரிமை கொடுத்தால் மட்டும் போதாது, அத்தனை குழந்தைகளும் பள்ளிக்கு வந்து காலை வேளையிலே பசியாறுகிற அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைய திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் நடத்தி காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள். இது எல்லாமே நண்பர்களே சில எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான். நாம் அழிப்பவர்கள் அல்ல, ஆக்குபவர்கள். இடிப்பவர்கள் அல்ல, கட்டிடங்களை எழுப்புகிறவர்கள். இடிக்க அழைப்பவர்கள் அல்ல, நம் குழந்தைகளை படிக்க அழைப்பவர்கள். இதுதான் திராவிட இயக்கம் உருவாக்கிய மனித நேயம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.